கட்சி தலைவர்கள் நிறைந்த கூட்டம். நான் இதை தலைகளாக பார்க்கவில்லை, தலைவர்களாக பார்க்கிறேன் என்பதை பல கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன். இந்த கூட்டமும் அதற்கு விதிவிலக்கல்ல. இந்த கூட்டம் இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருந்த எனது சகோதரர்கள் திரு ஆவடி பாபு, திரு சந்தானம் அவர்கள், கே நரேந்திரன் அவர்கள், கே ஜெகதீசன், எம் குப்பன், பி சுரேஷ், மல்லி விஜயகுமார், கே ராஜா, அம்பை சதா, உமாபதி, இளங்கோவன், எல் பாலா, எஸ் மதிவாணன், அனைவருக்கும் என் நன்றி. மக்கள் நீதி மய்யம் என்ற குழந்தை கருவிலே கலைந்துவிடும் என்று ஆர்வம் சொன்னவர்கள் எல்லாம் இன்று பழைய கிரிமினல் கேசுகளில் மீண்டும் உழன்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தீர்ப்புக்காக. நாங்கள் மக்கள் தீர்ப்புக்காக அவலாய் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று வெளியே போக வேண்டும், இல்லை உள்ளே போக வேண்டும். இதுதான் அவர்களுக்கு விதிக்கப்படும் நீதியாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியது காலத்தின் கட்டாயம். இன்று அது அகல வேண்டியதும் அதே காலத்தின் கட்டாயம். உடனே அவரை வைத்து விட்டார், அண்ணாவை வைத்து விட்டார், எம்ஜிஆரை வைத்து விட்டார். இந்த இரண்டு கழகங்களும் அகல வேண்டும். ஏன்? எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா அவர்களும் காலமாகிவிட்ட பின் இவர்களுடைய கொள்கையெல்லாம் காலாவதியாகிவிட்டது என்பதுதான் உண்மை. அதனால் இவர்கள் அகல வேண்டும். அரசியல் என்பது தொழில் அல்ல, நம் கடமை. அதை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அரசியலில் பணம் இல்லாமல் இல்லை, பணம் இருக்கும், செலவு இருக்கும். அது மக்களுக்காக செலவிடப்பட வேண்டும். தான் பெற்ற மக்களுக்காகவும் சந்ததிகளுக்காகவும் செலவிடுவதற்காக வைத்த நிதி அல்ல அது. பேரில் எல்லாரும் நிதி என்று வைத்துக் கொண்டிருப்பதனாலே எங்கள் நிதியில் கையை வைக்கலாமா என்ன? ஒரே நோக்கத்துடன் வந்த மக்கள் நீதி மய்யம் நானுள்ள வரையில் அப்படி இருக்கும் என்று சொன்னால் அது எனக்கு பெருமை இல்லை. எனக்கு பின்னும் அப்படியே இருக்கும், இருக்க வேண்டும் என்பது வேண்டுகோள் அல்ல. நம் பாதை எதுவாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு வழிகாட்டி செல்கிறேன். நான் அதில் நடந்து செல்லுங்கள். அப்படி ஒரு வழிகாட்டியின் குரல் எனக்கு யுகங்கள் தாண்டி கேட்டது, என் தலைமுறை தாண்டி கேட்டதனால் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன். நான் வளர்ந்த சூழலில் நான் காந்தியாரை பற்றிய விமர்சனம், கடவுளரை பற்றிய விமர்சனம், காங்கிரசாரை பற்றிய விமர்சனம் எல்லாம் கேட்டுத்தான் வளர்ந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு என் தகப்பனார் காங்கிரஸ்காரர் தான். கையை முறுக்கி காலத்தெருகி என காந்தியை நேசி என்று அவர் சொல்லவில்லை. காந்தியை விமர்சனம் செய்து ஆரம்பித்த இளைஞர்களில், அதாவது ஐக்கன் பேஷிங் என்று சொல்வார்கள், நல்ல ஒரு பெரிய மனுஷனார் தான், என்ன பெரிய மனுஷன் அப்படின்னு கேட்டுறது பெரிய ஒரு ஈராப்பு என்று நினைக்கக்கூடிய ஒரு இளமை பருவம் அது. எதையும் கேள்வி கேட்பது நல்லதாக இருந்தாலும் எதுக்கு நல்லது செய்யணும் என்று கேள்வியை கேட்டுத்தான் பார்ப்போமே என்று சொல்லும் வயது அது. இளங்கற்று பயமறியாது என்பதற்கு காரணம் வயோதிகத்தில் நாள் என்னாகும், நமக்கு பின் நாள் என்னாகும் என்ற பயம் அறியாத வயது அது. அந்த வயதில் நானும் இருந்திருக்கிறேன், அப்படியெல்லாம் நான் பேசி இருக்கிறேன். காந்தி ஏன் பகத்சிங்கை காப்பாற்றவில்லை, கைவிட்டார், அம்பேத்காரை ஏன் தோற்கடித்தார் என்றெல்லாம் அவரே பர்சனலாக நின்று தோத்து போங்கள் என்று சொன்ன மாதிரியும், இல்லை தூக்கில் இடுங்கள் நான் கயிறுகள் பின்னி தருகிறேன் என்று இவர் சொன்ன மாதிரியும் நாங்கள் கற்பனை செய்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தோம். அந்த காந்தியை
நானே தேடி சென்று என் மூளை வளர வளர என் வாழ்க்கை அனுபவம் வளர வளர நானே தேடி சென்று கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி தட்டு தடுமாறி போய் விழுந்தேன். நான் கொலம்பஸ் புறப்பட்டது இந்தியாவை கண்டுபிடிக்கத்தான். நான் என்னை கண்டுபிடிக்க பிரயாணம் செய்து இந்தியாவை கண்டுபிடித்தேன். அதன் பெயர் காந்தி. கொலம்பஸ் வழி தவறி போனவர் நான், சரியான வழியில் என்னையும் அறியாமல் சென்றடைந்தேன் என்பதுதான் உண்மை. இந்த கூட்டத்தில் காந்தியை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? நல்லதும் பேச வேண்டும். இவர்களை பற்றி பேசினால் நல்லது வரமாட்டேன் என்கிறார். எங்கள் கட்சியை பற்றி பேசினால் தற்பெருமை மட்டுமே பேசுகிறார் என்று ஆகிவிடும். அதனால் என் முப்பாட்டன் பெருமையை பேசிவிட்டு எங்கள் பெருமையை பேசுகிறேன். இவர்கள் எக்கேடும் கேட்டு போகட்டும் என்று விட்டுவிட முடியாது. அவர்கள்தான் நம்மளை அப்படி விட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உரிய தண்டனை கொடுத்து அனுபவிக்க வேண்டும். அது மக்களின் கடமை. இங்கே நான் ஒவ்வொரு மேலையாக முழங்கிக் கொண்டிருக்கிறேன். கமல்ஹாசன் விற்பனைக்கல்ல, தமிழகம் விற்பனைக்கல்ல, தமிழக இளைஞர்கள் விற்பனைக்கல்ல, தமிழ் பெண்களின் மானம், போலீஸ் அதிகாரிகளின் மானம் இவையெல்லாம் விற்பனைக்கல்ல, ஓட்டு விற்பனைக்கல்ல. இது நான் மட்டும் சொன்னால் போதாது. அதனால் ஒவ்வொருவரும் நேர்மையானவர்கள், இந்த கூட்டத்தை கேட்டுவிட்டு செல்பவர்கள் ஒரு கார்ட்போர்டு பீஸிலாவது அதை தார் கொண்டு எழுதி எங்கள் ஓட்டு விற்பனைக்கல்ல என்று வீட்டு வாசலில் தொங்க விழுங்கள். நாய் ஜாக்கிரதை என்று போர்டு போடுவார்கள் எல்லாம் அந்த மாதிரி. எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்று போட்டு விட்டால் நாக்கை தம்ப போட்டுக்கொண்டு வரமாட்டார்கள். ஏன்னா அதை வச்சு ஜெயிச்சிடலாங்கிற ஒரே நம்பிக்கையில தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். வேறு எந்த சாதனையும் இல்லை. கட்டிய கட்டடம் எல்லாம் இழந்து விழுகின்றன, சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நொறுங்கி போகின்றன, நம்முடைய எதிர்காலம் எல்லாம் இருண்டு கிடக்கிறது. இப்போதைக்கு கையில் உள்ளது டார்ச் லைட் தான். அங்க பெரிய ஐயாவை பத்தி பேசுவோம். பெட்ரோல் டீசல் விலை, அதுக்கு அவங்கள கேட்டா அது நாங்க பொறுப்பு இல்லைங்க, அது அந்தந்த ஸ்டேட் பண்றதுதான். அதாவது கச்சா எண்ணெயை வாங்கறது பூரா நீங்க, அது விலை குறைஞ்சாலும் குறையிலனாலும் மன்மோகன் சிங் தலையில தூக்கி போட்டுட்டு அவர் பண்ணதுனால இவ்வளவு நஷ்டமாயி போச்சு, அதனால நாங்க அதை ஈடு கட்டுறதுக்கு பெட்ரோல் விலையுமே ஏத்தி வச்சிருக்கோம். உலகம் பூரா கோவிட் காலத்துல பெட்ரோல் விலை இறங்கினதும் அதை குறைக்கல, அதே மன்மோகன் சிங் சொல்லிட்டே இருக்காங்க. சரி, சாலை டோல்கேட் போட்டு அது அளவில்லாமல், அது எத்தனை அணியில் வந்தாலும் இந்த பாலம் கட்டி முடியாதுங்கிற மாதிரி அந்த டோல்கேட்ல வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து சாலை பராமரிப்பு வரி. நாங்க என்ன வரி குதிரையா இப்படி போடுறீங்க வரி எங்க பேர்ல? எது கேட்டாலும் இல்ல, அவங்க பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, அதனாலதான் நாங்க பண்றோம்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சாலை மேம்பாட்டு வரி என்பது இருக்கும் பொழுது அதுக்கு மேல ஒரு ஜிஎஸ்டி, அதாவது இப்ப உப்பு வரியை பத்தி சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. அது வந்து நாடு தழுவி போட்ட ஒரு வேலி, அது உப்பு வேலி. அது நாட்டையே பிளவுபடுத்தி இங்க இருந்து அந்த உப்பை, ஏன் உப்பை நான் இங்க இருந்து அங்க கொண்டு போறதுக்கு வரி போட்டாங்க. அதற்கும் இந்த ஜிஎஸ்டிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதெல்லாம் செய்யறாங்க, இதுக்கு உடந்தையாக இருந்து கொண்டு அவர்களும் ஊரடியே சொல்லுகிறார்கள். எங்ககிட்ட ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் முடிஞ்சா பெட்ரோல் விலை இறங்கிடுறேன். ஏன் இறக்கல? உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பரீட்சை எழுதாம மார்க் போட தெரியுதுல்ல, இதை செய்ய வேண்டியதானே?
அது மட்டுமே எங்கள் வேலை அல்ல.
அதை செஞ்சு முடிச்சிட்டா எங்க வேலை முடிந்தது என்று அர்த்தம் அல்ல. இப்பொழுது கருப்பையா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், வெற்றி தோல்வியை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் வந்திருக்கிறார் கமல் என்று. வெற்றி என்பது இந்த கோட்டைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறது தான் வெற்றியா? அது அல்ல. $1 trillion எக்கானமியாக தமிழகத்தை மாற்றும் வரையில் நான் வெற்றி பெற்றதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். இந்த எலெக்ஷனில் என்னை ஜெயிக்க வைத்து நீங்கள் முதல்வர் ஆக்கினாலும் அதுவும் எனக்கு வெற்றி கணக்கில் வராது. எனக்கு நீங்கள் கொடுத்த ஒரு பொறுப்பு என்ற கடமை உணர்வு மட்டுமே வரும். வெற்றி கழிப்பு எப்பொழுது வரும் என்றால், நான் சொன்ன அந்த $1 trillion அதை ஏற்றியவுடன் எல்லா இல்லத்தரசிகளுக்கும் அரசு ஊதியத்தை கொண்டு சேர்த்து அதற்கான ரசீதை பார்த்தவுடன் அன்று நான் வெற்றியாளன் என்று மார்தட்டிக் கொள்வேன். அன்று மட்டுமே மக்கள் நீதி மய்யம் வெற்றி விழா கொண்டாடும். அதை இல்லையேல் அரியணை ஏறும் விழா, அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. அதாவது வியாபாரிகள் கிட்ட நம்பிக்கை நம்பி சில விஷயங்களை கொடுக்கணும். இந்த பெரிய பெரிய வியாபாரிகள் வணிகர்கள் எல்லாம் மன்னருக்கு பின்னோர் என்று பெயர். அவர்களுக்கு பெரும் போருக்கு தயாராகும் போது மன்னர்கள் கூட பெரும் பணக்காரர்களை நம்பி அவர்கள் நடுவு நிலைமையாக இருப்பார்கள். அவர்களை நம்பி அதை நாட்டையே நம்பி அவர்கள் கையில் ஒப்படைப்பார்கள். மன்னருக்கு பின்னோர் என்று பெயர். ஆனால் இன்று பணக்காரர்களுக்கு பின்னால் நம் அரசும் அதிகாரமும் ஒண்டிக்கொண்டிருக்கிறது, அவர்களை அண்டி பிழைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களை அப்படி என்றால் மக்கள் கதி என்னாவது? அமித்ஷா அவர்களுக்கு அம்பானி அதானி அவர்களை எல்லாம் பிடித்திருக்கலாம், ஆனால் அதைவிட அதிகமாக மக்களை பிடித்திருக்க வேண்டும். அன்று யாருக்கிட்டையும் காட்டலாம், கனிவு கரிசனம் எல்லாம் இருக்கலாம், ஆனா மக்களுக்கு மேல் அது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீ எவ்வளவு பெரிய பக்தரா இருந்தா எனக்கு என்ன? இதை கும்பிட தெரியாதவன் அதை எப்படி கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? இவன் யாருக்கும் வணங்க மாட்டான் என்று சொல்கிறார்கள், அது தவறு. நான் உங்களுக்கு வணங்குவேன், ஆனால் உங்களுக்கு துரோகம் செய்ய எவனுக்கும் வணங்க மாட்டேன், செய்த எவனுக்கும் வணங்க மாட்டேன். அந்த வணங்கா முடியுடன் தான் நான் வந்திருக்கிறேன். இது நான் குடியரசு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொன்னதை நம்பி சூட்டிக்கொண்ட முடி இது இறங்காது. இது ஒவ்வொருவர் தலையிலும் இருக்க வேண்டிய முடி. அதை நினைவுபடுத்த வந்தவன் நான். நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். அதற்கான கம்பீரத்துடன் பெருமையுடன் கௌரவத்துடன் நடந்து கொண்டிருக்கும் இவன் விட்டறியும் காசை கையேந்த கூடாது. நாம் இது என் நாடு, என் காசு, அதை எடுத்து பங்கு போட்டு நீ பெரும் பகுதியை எடுத்துக்கொண்டு எனக்கு கொஞ்சம் விட்டறி சில்லறையை விட்டறிந்தால் நான் வாங்கி கொண்டு போவதை, என் மக்கள் வாங்கி கொண்டு போவதை நான் பார்த்துக் கொண்டிருப்பேனா? உங்களுக்கு சொல்கிறேன், இது என்ன இவர் மாட்டுக்கு வந்து பேசி கொடுக்கிற 5000 ரூபாய் எல்லாம் பண்ணிடுவாரு உங்களுக்கு அப்படின்னு. ஐயா நீங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கு குத்தகைக்கு விடுறீங்க நீங்க. அதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன 5000 ரூபாய் உங்களுக்கு ஓட்டு போட்டேன், என்ன என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஏய் வாங்கினல்ல வாங்கினதல்ல இப்போ உள்ளதுக்கு போட்டுறாங்க, என்ன நீ போடுவியான்னு அப்போ கேட்க முடியாது உங்களால. ஏன்னா இப்ப பாருங்க, போலீஸ் அதிகாரிக்கே அந்த கதினா, ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கே இந்த கதினா, இந்த 5000 ரூபாய் ஒரு கேஸா போய் புகார் சொன்னீங்கன்னா உங்க கதி என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு விதமான நீதியும் கிடைக்காது. ஆனால் இவர்கள் கொடுக்கும் 5000 ரூபாயை என் ஓட்டு விற்பனைக்கு இல்லை, நான் சொன்ன போர்ட வச்சு நிராகரிச்சு, இல்ல நான் சொல்றேன் ஒரு வேலை உங்க ஓட்டுக்கு வேலை என்ன, அவங்களுக்கு கட்டுப்படி ஆக முடியாத, அவங்களுக்கு எதுவும் மிஞ்சாத மாதிரி சொல்றேன், ஒவ்வொரு ஓட்டருக்கும் விலை 50000 ரூபாய் ஓடி போயிடுவாங்க, இவங்களுக்கு எதுவும் மிஞ்சாது. இது ஒரு வியாபாரம், உங்களுக்கு அப்படி தூக்கி போட்டா அதை எடுத்துட்டு போயிடலாங்கிறது. அவங்க கொக்கிக்கு முன்னாடி புழு வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க,
மீன் மாட்டோங்கிற நம்பிக்கையில் அந்த கடலே இருக்கு உங்களுக்காக. இந்த புழுவை நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள். அது கொக்கியில் மாட்டி வைத்திருக்கும் புழு 5,000 ரூபாய் புழுக்கு சமானம். அதை அப்படி நினைச்சு பாருங்க, உங்களை தேடி 5 லட்சம் ரூபாய் வரும். அது என்ன இவரு கொடுப்பாரா அப்படின்னா, எந்த நேர்மையான அரசியல்வாதியும் அதை கொண்டு சேர்க்க முடியும். எப்படி தமிழகத்தை நீங்கள் நடத்த போகிறீர்கள்? 5.7 லட்சம் கடன் இருக்கிறதே, இதை நீங்கள் அடைத்து அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யணுமே. ஐயா, லஞ்சம் வாங்காமல் மந்திரிகள், நான் வந்து இந்த சின்ன ஆபீஸ்ல இருக்கிறவங்க, அது டிராபிக் போலீஸ்காரங்கிற கிம்பளத்தெல்லாம் சொல்லல, மந்திரிகள் வாங்கும் அந்த லஞ்சம். அதை வாங்காமல் இருந்தால் 2 தமிழ்நாடுகளை சுபீட்சமாக வைத்திருக்க முடியும். நாங்க வாங்க மாட்டோம், அதனால அத்தனை பணமும் இருக்கும். அதையெல்லாம் நல்ல திட்டங்களுக்கு முதலில் ஒரு சோறு பதமாக உங்களுக்கு பானை பொங்கும் வரை உங்களுக்கு அந்த ஒரு சோற்று படத்தை போட்டு காட்டுவோம். டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்கு அளியுங்கள். இதுதான் அடிநாதம். இவ்வளவு இந்த செய்தியை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த 100 நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இந்த கூட்டம் போதும். இங்கே இந்த இடத்துல நிக்கிற இந்த கூட்டம் போதும். 100 பேருக்கு சொல்லுங்க, இந்த ஏரியா நமது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இங்கே இன்று கூடி இருக்கும் கூட்டத்தை விட இந்த கூட்டம் வெல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து வீட்டில் இருக்கும் கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை வெளியே வர வைக்க வேண்டியது நம் தொண்டர்களின் பொறுப்பு, தொண்டர்களின் நண்பர்களின் பொறுப்பு, நல்ல தமிழர்களின் பொறுப்பு. அவர்களை வைத்தால் நீங்கள் கை தட்டுகிறீர்கள். அதுதான் நம்மளுடைய அரசியல் பழக்கமாகிவிட்டது. எதிர்கட்சிகளை இப்ப என்ன வைவாங்க, அடுத்து என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் இது கிரிக்கெட் மேட்ச் இல்லைங்க, தயவு செய்து அதை அப்படி பார்த்துடாதீங்க. அவரை வீழ்த்துவீர்களா, இவரை ஜெயிச்சிருவீங்களா அப்படிங்கிறாங்க. அவர் ஸ்டாலின் நிற்கிற இடத்துல நீங்க நிற்பீங்களா அப்படின்னா, ஐயா அந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன், நான் கொஞ்சம் சுத்தமான இடம் வேணும்னு நினைப்பேன். ஆனால் தமிழகமே எங்களுடைய இடம் என்று நம்பும் பாமர தமிழன் நான், சாமானிய தமிழன் நான். இவரெல்லாம் எங்கிட்ட ஜெயிக்க முடியாது, சாமானியன் அப்படின்னு ஒரு வார்த்தை அழிப்பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷம், உங்க அப்பாவே ஆசைப்பட்ட வார்த்தை அது. நான் சாமானியன், சாதாரணன்னு சொல்லிக்குவாரு. அவரே சொல்லும் போது நீங்களே கொடுத்த பட்டத்தை நான் வேணான்னு சொல்லுவேன், நான் சாமானியன் தான். அப்படி இருப்பதனால்தான் உங்கள் குரல் எனக்கு கேட்கிறது, அதனால்தான் உங்கள் கோபம் எனக்கு இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோபத்தில் என்ன கண் சிவக்கவில்லையேங்கிறாங்க, அதெல்லாம் அப்படி எமோஷனை காட்டிட்டு இருக்க கூடாது. காட்ட வேண்டிய இடத்துல காட்டணும். உங்கள் விரல் முழுவதுமாக கறுக்க வேண்டாம், சின்ன ஒரு புள்ளி. அவங்க கையெல்லாம் கரை, அதை கழுவவே முடியாது. நம்ம கையில ஒரு சின்ன புள்ளி, அது கொஞ்ச நாள்ல மறைஞ்சிடும். அந்த தியாகத்தை நீங்கள் செய்தால் அந்த கரையெல்லாம் அப்படியே சரித்திரத்தில் நிகழ்ந்த கரையாக நீக்கிவிட முடியும். நீங்கள் நினைத்தால் அதை நினைக்க வேண்டும். அதை யாரு இந்த கூட்டம் நினைச்சிருச்சுங்கிறதுனால தான் இங்க கூடி இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் பஸ் வச்சு, கார் வச்சு, குவார்டர் கொடுத்து, பிரியாணி கொடுத்து, ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும் போது சொல்லிட்டு இருக்கேன், அப்பா கேட்டுட்டு போயா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் மீட்டிங் நடக்குது அங்க. என்ன சும்மா சொல்றேன் நானு, அதாவது எப்படி தமிழக மக்களும் கெட்டிக்காரங்க இல்லைங்கல, கொஞ்சம் ஏமாளிகள் அவ்வளவுதானே தவிர கெட்டிக்காரிகள். ஏன்னா அவன் பிரியாணி சாப்பிட்டு, அப்பா பிரியாணி சாப்பிட்டோம், குவார்டர் வேற உள்ள போயிருச்சு, தூக்கம் வருது, நீ நல்லா பேசல, நான் வரேன்ட்டு போயிடுறாங்க. இந்த பேச்ச நாங்க 50 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம், சாப்பிடத்தான் வந்தோம், சாப்பிட்டோம் போறேன். ஏய் இருப்பா, ஏய் இருப்பா,
அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு. இது அப்படி கெஞ்ச வேண்டிய கூட்டம் அல்ல, விரும்பி வந்த கூட்டம், தேடி வந்த கூட்டம். அதனால் இருந்து கேட்டுவிட்டு போங்கள் என்று கெஞ்சுவதற்கு பதிலாக கேட்டதை இங்கு வர முடியாதவர்களுக்கு எடுத்து சென்று சொல்லுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் நம் இருவரையும் பிணைப்பது அன்பு, நம் இருவரையும் பிணைப்பது தமிழ், தமிழ் உறவு. நீங்க அங்க பேசும்போது, நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், அங்க பேசும்போது அப்படி அப்படியே மெதுவா அங்க அந்த கிறிஸ்டியன்ஸ்க்கு முஸ்லிம்ஸ்க்கு அப்படி அந்தந்த ஏரியா போகும்போது அதை பத்தி பேசுங்க. ஐயோ நான் தமிழ்ல பேசுறேன், அதுவே புரிஞ்சிடும் அவங்களுக்கு. நான் இது நீ அது இருந்தாலும் ஒன்னா இருப்போம்னு அது என்னதுக்கு போலித்தனா? நீ என் சகோதரன், அதுதான் உலகே பேச வேண்டிய மொழி. நீ என் சக மனிதன், வணங்குகிறேன், அதுதான் உலகை பின்பற்ற வேண்டிய மதம். கமலஹாசனுக்கு மதமும் கிடையாது, சாமியும் கிடையாது, இருக்கு அன்புதான் என் மதம், நீங்கள் தான் என் கடவுள். அதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு பக்தி கிடையாது, பாசம் உண்டு, நேசம் உண்டு, அது பெரிய விஷயம். உங்க அம்மாக்கு உங்ககிட்ட பக்தியா? அதுதான் எனக்கு உண்டு. அம்மா என்கிட்ட பக்தியே காட்ட மாட்டேங்கிறாரு, எந்த மடையனான்னு சொல்லுவானா? அந்த மாதிரி எடுத்துக்கங்க, இந்த சகோதரனின் அன்பை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். என்கிட்ட பக்தியை காட்ட மாட்டேங்கிறா, நான் கும்புறேன், நான் மனிதனை வணங்குகிறேன், நான் என்னையே வணங்குகிறேன், அதனால் தான் நான் போய் பேச மாட்டேன் என்கிறேன். நாளைக்கு நான் எப்படி கண்ணாடியில் என் முகத்தை பார்ப்பேன்? இங்க உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு நான் போய் கண்ணாடியில் இந்த மீசையை ட்ரிம் பண்ண முடியாது, மொத்தமா வலிச்சு எடுத்துடணும், முறுக்கெல்லாம் முடியாது. அப்புறம் இவ்வளவு தைரியமா பேச முடியாது. நான் ஒரு இடத்துல சொல்றேன், ரொம்ப திமிரா பேசாதீங்க, அப்புறம் தண்டனை அனுபவிக்கோ. தண்டனை அனுபவிக்கிறது, அது கொடுங்கோலர்கள் கையில் தண்டனை அனுபவிப்பது என்பது தியாகிகளின் அடையாளம். அந்த அடையாளத்தை எனக்கு நீங்கள் கொடுக்க நினைத்தால் உங்களுக்கு தான் ஆபத்து. எனக்கு அதில் பயமே கிடையாது. அதனால் தான் சொல்லுகிறேன், வெற்றி என்பது எங்களுக்கு. இன்னொரு ஆம்புலன்ஸா? வழக்கமா கூட்டம் ஜாஸ்தி ஆயிருச்சுன்னா அது வரும், உள்ள ஆள் இருக்கான்னு பார்த்து அனுப்பிடுங்க. இருந்தா இன்னும் வேகமா வழிவிட்டு அனுப்புங்க, இல்லைனாலும் அனுப்பிடுங்க. என்ன பேச விடாம சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்க இல்லைங்க. இது ஏதோ நான் அவமரியாதையா, அது ஒரு நோயாளி இருந்தா இப்படி எல்லாம் பேசலாமான்னு. நாங்க பாத்துருக்கோங்க, பல ஆம்புலன்ஸ் இப்படி குறுக்க நடுக்க விடுவாங்க. அதுவும் நாங்க எங்களுக்கு தெரு மூலைகள்ல தான் கொடுப்பாங்க கூட்டம் கூடுறதுக்கு. நல்லா கூடிருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா காலி ஆம்புலன்ஸ் ஒன்று கத்திக்கிட்டு போவோம். அது அவர்கள் குரலாகவே எனக்கு கேட்கும், ஐயோ 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 இருக்காங்களே அப்படின்னு கேட்கும். அது அவசர உதவி இல்ல, வயிற்றுச்சல். நான் நிஜமாவே, அதாவது இந்த சரித்திரம் இந்த சூழ்ச்சி புரியாதவர்கள் என்னை ஒரு ஆம்புலன்ஸ் போது அதையும் கிண்டல் அடிக்கிறான் இந்த ஆள் என்பாங்க. நிஜமாவே பல ஊர்களில் நான் ரெண்டு மூணு வாட்டி வழிவிடுங்க கூட்டமே கலைஞ்சிருச்சு. ஆனா எங்க கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா கலைஞ்சு போயிடாது. கூடி கூடி சேர்வது கூட்டம், கூடி கலைவது கும்பல், இங்கு வந்திருப்பது சங்கம். அதனால் இவங்க எத்தனை வண்டிகளை விட்டாலும் தடியடியே நடத்தினாலும் திருப்பி கூடுகிறார்கள். நாங்கள் செல்லும் இடத்திலெல்லாம் இதே போல் மக்கள் ஒவ்வொரு நாங்கள் அறிவிப்பு
கொஞ்சம் குறைவாக செய்த இடங்களில் கூட நிறைவாக வந்து வீதிநிலையை வந்து எங்களை வாழ்த்துகிறார்கள் என்றால் அது தமிழுக்கு பெருமை, நேர்மையான தமிழர்களுக்கு பெருமை. இவர்களை அகற்ற வேண்டும், இவர்களை அகற்ற வேண்டும், இந்த கழகம் அந்த கழகம் அதெல்லாம் விடுங்க, உங்களை தூக்கி பிடிக்க வேண்டும். இவர்கள் ஆட்சி என்ன ஆகிறதோ ஏதாகிறதோ அதை பற்றி விடுங்க, மக்கள் ஆட்சி வளர வேண்டாமா? அது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்னும் பொழுது அதை கரைபடித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் கை நிறைய சமபாத்தியத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நல்ல அரசின் கடமை, அதை நாங்கள் செய்வோம். அதற்குத்தான் இங்கே வந்திருக்கிறோம். அதனால் தான் சொன்னேன், நாங்கள் வெற்றி என்பது எங்களுக்கு கோட்டையில் சீட்டு கிடைச்சு மெஜாரிட்டி கிடைச்சு ஆட்சியை பிடிப்பது மட்டுமே வெற்றி அல்ல, அதற்கு அடுத்த அடுத்த கட்டத்திற்கு தமிழகத்தை கொண்டு போக வேண்டும் என்று ஒரு வீரியத்துடன் காத்து கொண்டிருக்கும் புதிய நவ அரசியல் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் அரவணைக்க வேண்டியது மிக மிக முக்கியம். சரித்திரத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் சரித்திர நாயகர்கள் நீங்கள். உங்களுடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் என் வாழ்க்கையின் பெருமை. இந்த நேரத்தில் இங்கு நின்று இதை பேசிக் கொண்டிருக்கும் ஒரு மேன் ஆஃப் த மூமெண்ட் ஆக நான் மாறியிருப்பது என் திறமையினால் அல்ல. ஐ ஆம் த மேன் ஆஃப் த மூமெண்ட். என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். படித்த இளைஞர்கள் எல்லாம் யோசியுங்கள், நான் வெறும் மனிதன், அந்த தழலுக்கு இரையாகும் விஷயம்தான் இதுவும். ஆனால் இன்று அது பயன்படுகிறது, இந்த கருவியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என் எஞ்சிய வாழ்க்கை உங்களுக்காகத்தான் என்று சொல்லும் அந்த வார்த்தையில் சோகத்தை விட அவசரம்தான் உங்களுக்கு புரிய வேண்டும். நம் அனைவருக்குமே அந்த முடிவு உண்டு என்றாலும் எனக்கு அது முன்னால் வந்துவிடும். அதற்கு முன்னால் என்னுடைய என்ட்ரியை விட என்னுடைய எக்ஸிட் பிரமாதமாக இருக்க வேண்டும் என்று என் வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொண்டு வந்திருப்பவன் நான் தலைவன் என்பதை விட தொண்டரடி பொடியன் என்று சொல்வதுதான் எனக்கு பெருமை. அதுவாகத்தான் நான் அறியப்படுவேன். தலைவர் கமலாசன் என்பது முக்கியமல்ல, நீங்க புரட்சியாளர் சொன்னா கூட சந்தோஷமா ஏத்துக்குவேன், போராளி என்று சொன்னாலும் எனக்கு தலைவர் பட்டம் எல்லாம் முக்கியமே கிடையாது. நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த மொனார்கி சிஸ்டம் அரச, அதற்கு நீங்கள் உங்களை மதிக்க வேண்டும். உங்களை விலைக்கு வாங்க நினைப்பவர்களை நீங்கள் மிதிக்க வேண்டும். எந்த சங்கோஜமும் இல்லாமல் அவர்களை மிதியுங்கள். அப்புறம் கால கழுவிக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது நீங்க புரிஞ்சுக்குங்க. எங்கள் கட்சியில் மதம் கிடையாது, சாதி கிடையாது, எனக்கு கிடையாது. சாதியை சார்ந்தவர்கள் எங்கள் கட்சியில் இருக்கலாம். அதை வலியுறுத்தி நீங்க என்ன ஜாதி, நீங்க என்ன ஜாதி, நீ எங்களுடைய விண்ணப்பத்தாளை பாருங்கள், அதில் சாதி இருக்காது. என்ன திடீர்னு இப்படி பண்ணேன், திடீர்னு எல்லாம் பண்ணலைங்க. என் பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது சாதி என்னன்னு ஃபில் பண்ணுங்க, நான் நில்லுன்னு போட்டேன். நான் மதம் அதுவும் நில்லுன்னு போட்டேன். அது எப்படி நீ சொல்லலாம்? அந்த பிள்ளைக்கு பக்தி வந்ததுன்னா அது அவங்க முடிவு பண்ணிட்டோம். எந்த சாமியிலும் கூட அவங்க முடிவு பண்ணிட்டோம். நான் முடிவு பண்ண மாட்டேன். இப்ப என் பிள்ளைக்கு சாமி இருக்கு, அது என் முடிவு இல்ல, அவங்க முடிவு. ஒரு பிள்ளைக்கு இருக்கு, ஒரு பிள்ளைக்கு இல்ல. நான் ரெண்டையுமே வற்புறுத்தலைங்க. ஆக என் கட்சியும் அப்படித்தான் இருக்கும். என் பிள்ளைகள் மாதிரித்தான் நான் உங்களையும், என்னுடைய பெற்றோரை மாதிரித்தான் நான் உங்களையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அதான் குடும்ப அரசியல் வேணான்னுட்டு நீங்களும் அதையே பேசுற மாதிரி இருக்கு. ஆம், இது குடும்ப அரசியல் தான், இதுதான் என் குடும்பம். அப்படிப்பட்ட குடும்ப அரசியலில் எந்த தவறும் இல்லை. அப்படின்னா என் பேரை எங்கேயோ அங்க இருக்கா தெரியாது, பேருன்னு கூட தெரியாது. என் சகோதரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன்.
இந்த மனப்பாங்கு வருவதற்கு எனக்கு நல்ல அற்புதமான வாத்தியார்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் பேர் தான் மிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவர் ஒரு வாத்தியார் தான், எனக்கு மகாத்மா கிடையாது. அவர் என் பிள்ளைகள், அதாவது நான் டைம் இருக்கா ஒரு கதை சொல்கிறேன். ஹே ராம்னு ஒரு படம் எடுக்கிறேன். இப்ப தெரியுதா நான் பி டிவி இல்லைன்னு? அப்பால இருந்து நான் பி டிவி இல்லைங்க. அதாவது ஹே ராம்னு ஒரு படம் எடுக்கிறேன். அத கேள்விப்பட்டதும் துஷார் காந்தி என்று காந்தியின் கொள்ளு பேரன் அவர்கள் என்னை சந்திக்க வேண்டும்னு போன் பண்றாரு. சரி, ரொம்ப சந்தோஷமா நான் வரட்டும் அப்படின்னு அவர் வர்றாரு. வந்ததும் அவர் வர்றாருங்க, நம்ம மதிய உணவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், நான் சாப்பிடலாம் வரல உங்ககிட்ட இப்படி கும்பிட்டு கேட்கிறாரு. இல்லை என்ன கையை பிடிச்சிக்கிட்டேன் நான், உங்களுக்கு வேண்டுகோள் தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நான் போஸ்டர் பார்த்தேன், நீங்க துப்பாக்கியோட பூணூல் போட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு படம் பார்த்தேன். நெஞ்சு பதறிடுச்சு சாமி, தயவு செய்து இந்த படத்தை எடுக்காதீங்க. உங்களை மாதிரி கலைஞர் நினைச்சா எத்தனை படம் வேணா எடுக்கலாம், என்ன வேணா எடுக்கலாம், பட் இந்த படத்தை எடுக்காதீங்க. நீங்க கோட்சேவா நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுவா நடிக்கலைங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி எண்ணம் உடையவர், தயவு செய்து அதை செஞ்சிடாதீங்க, நீங்க நல்லா வேற நடிப்பீங்க நம்பிடுவாங்க அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க கதையின் கரு என்ன அடிநாதம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேண்டுகோளை வைங்க. இல்லைங்க நீங்க எதுவா இருந்தாலும் இது என்னோட வேண்டுகோள் வச்சுட்டேன் நான் புறப்படுறேன். இல்ல உட்காந்து சாப்பிட்டு போங்க, கோட்சே வீட்டுல சாப்பிட மாட்டீங்களா? நீங்க காந்திய சாப்பிட்டு பாருங்க, கூப்பிட்டுருதா, அதனால நீங்க சாப்பிட்டு போங்க. சரின்னு சாப்பிட்டாரு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் திரும்ப திரும்ப அவருக்கு ஃபுல்லா கன்வின்ஸ் ஆகல, இந்த கதை இப்படி போதுங்க, இது காந்தியோட படம், காந்தி ஹீரோ, நான் செகண்ட் ஹீரோங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படத்தில் சாகேத் ராம் என்பவன் வந்து வில்லனாக ஆரம்பித்து ஹீரோவாக முயற்சி செய்து கொண்டே செத்து போகும் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே என்னுடைய இரண்டு மகள்களும் வீட்டுக்குள்ள ஓடி வந்தாங்க. அந்த பாம்பேல இருந்தேன் நான், இப்ப என்ன வந்து அவங்க வெளியே ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் பார்த்துட்டு வந்த சந்தோஷத்துல என்கிட்ட, பாப்பு நான் வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னதும் அவர் கண் கலங்கிட்டாரு. உங்களை ஏன் அவங்க பாப்புன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னாங்க. நான் அப்படி ஆக வேண்டும் என்று ஆசைப்படுபவன், அதனால் என் பிள்ளைகளை பழக்கி வைத்துக் கொண்டிருக்கிறேன். சின்ன பிள்ளையில இருந்து நீங்க யாரு, இது அம்மா நான் பாப்பு அப்படின்னு சொல்லி வளர்த்தவன் நான் அப்படின்னதும், சரி நான் உங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும் இந்த படம் எடுக்க, அதை நான் செய்கிறேன்னாரு. எனக்கு தெரியல, நாளைக்கு சொல்றேன். நீங்க இந்த படத்தில் துஷார் காந்தியாவே ஆக்ட் பண்றீங்களான்னு கேட்டேன் நான். அந்த படம் என்னுடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான படம். காரணம், எனக்கும் அந்த படத்திற்கும் நான் பேசும் பேச்சிற்கும் அந்த படத்திற்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. என்னுடைய தேச பாசத்திற்கும் அந்த படத்தை பக்தின்னு சொல்ல பாருங்க, தேச பாசத்திற்கும் அந்த படத்திற்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. தேசத்தில் உள்ளவர்கள் செய்யும் எல்லா பிழைகளையும் செய்துவிட்டு அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு இந்தியன் அந்த சாகேத்ராம். அதே மாதிரியான இந்தியன் தான் நானும். அதே மாதிரியான இந்தியர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அது தமிழகத்தில் புறப்பட்ட புரட்சியாக இருக்க வேண்டும். இந்தியாவின் மாற்றத்தை தமிழகம் ஆரம்பித்து வைத்தது என்ற பெருமை நமக்கு வர வேண்டும். அதை செய்ய முடியும். இது என்ன, இங்கிருந்து அடுத்த எலெக்ஷனுக்கு போயிட்டாருன்னா எல்லாமே நம் மனதில் இருக்க வேண்டும். பரந்த பார்வை வேண்டும், நிறைந்த மனசு வேண்டும். அப்படி நீங்கள் இருந்தால் தமிழகம் தன்னாலே சுபீட்சம் பெறும். அதற்கான வேலை செய்வதற்கு என்னை போன்றவர்கள் அடியாட்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஏவி விடுங்கள், செய்து காட்டுகிறோம். இது அவை அடக்கம் அல்ல, இது நிறைந்த அவை. என் மனதும் அப்படியே இருக்கிறது. அதனால் நிறைவாக
உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், இந்த செயலியை கொண்டு சேருங்கள், தமிழகத்தை மாற்றுங்கள், அது என் வேலை மட்டுமல்ல உங்களுடையதும் தான். அப்படி நினைத்தால்தான் நாளை நமதாகும். நாளை 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 நிச்சயம் நமதே.